வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்னைக்கு தக்காளி பருப்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து குக்கர்ல ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். பாதி சேர்த்துடலாம். நூற்றம்பது கிராம் துவரம் பருப்புக்கு வந்து நான் ரெண்டு பெரிய தக்காளி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டை வந்து எடுத்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துடணும். கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக பெருங்காயம், வந்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். எப்பவுமே பருப்பு வேக வைக்கும்போது நல்லெண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பருப்பும் கலர் மாறாமல் இருக்கும், சீக்கிரமும் வெந்தும். நான் அப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கேன், தேவையான அளவு. இப்போ குக்கருக்கு மூடி போட்டு பருப்பை வேக வச்சிடணும். மடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பருப்பு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி குளிக்கரண்டி போட்டு நல்லா பருப்பு வந்து இந்த மாதிரி தக்காளி பருப்பு எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம பருப்பை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு வடைச்சட்டியை சூன் பண்ணிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். கடுகு சீரகம் பொடி அரைக்கும்போது ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன், அதை சேர்த்துருங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சது வந்து இப்போ பருப்போடு சேர்த்துடலாம். தாளிச்சு கொண்டு நல்லா பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி எடுத்து வைக்கணும். தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.